அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயினுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சையாத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லலா வமன் யுல்லில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நவீன வர்த்தக முறைகள் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் உலகத்தை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய வட்டி என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். மனிதர்கள் உலகத்திலே வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் இந்த வட்டி என்ற அம்சத்தை விட்டு தவிர்ந்து கொண்டு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விதத்திலே வட்டியோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வட்டியை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொன்னால் இந்த காலத்தில் வட்டியை விட்டு விலகுவது சாத்தியமாகுமா என்று எங்களை நோக்கி கேள்வி எழுப்புகின்ற அளவிற்கு வட்டி என்பது மிகவும் மனிதர்களுடைய அன்றாட வாழ்வுடன் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த வட்டி என்ற விஷயம் எல்லா மனிதர்களும் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். வட்டி என்பது ஒரு பாவம் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டும் இது பாவம் என்று விளங்கல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்பு இருந்த சமுதாயங்களுக்கும் வட்டி தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாதாரமாகத்தான் இருந்தது. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் இந்த வட்டி என்ற பொருளாதாரம் தடை செய்யப்பட்டிருந்தது முன் சென்ற சமுதாயங்களில். இப்ப நாங்க பார்க்கக்கூடிய தொடர்ச்சியாக கண் முன்னாடி வாழக்கூடிய சமுதாயம் அவங்க ரெண்டு சமுதாயம் தான் இருக்கிறாங்க. அடுத்த சமுதாயங்களை பார்க்க முடியாது, அழிந்து போய்விட்டார்கள். ஆனா இந்த சமுதாயம் ரெண்டு தொடர்ச்சியாக முஸ்லிம் சமுதாயத்தோட இணைஞ்சு கொண்டிருக்கக்கூடியதை நாங்க பார்க்கிறோம். தொடர்ச்சியாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவங்களுக்கு கூட வட்டி தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களும் அந்த வட்டியை உலகளாவிய அளவில் ஒரு பொருளாதார துறையாக மாற்றிக்கொண்டு இன்றைய தினம் வரைக்கும் உலகத்திலே ஆக்கிரமித்துக் கொண்டு உலகத்தை ஆழ்ந்து கொண்டு எல்லா சர்வாதிகாரங்களையும் தன் கைவசத்தில் வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த வட்டியை ஒரு உபகரணமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, பாட புத்தகங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பாட புத்தகங்களில் கூட வட்டியை தான் படிச்சு கொடுக்குறாங்க. படிச்சு கொடுப்பாங்களா இல்லையா, ஒரு தலைப்பு போட்டு வட்டியை எப்படி கணக்கு பார்க்கறது, சிறு வட்டி பெரும் வட்டி எப்படி கணக்கு பார்க்கறது என்று கணக்கு பாடத்துல வட்டியை கணக்கு பார்க்கறதுக்கே ஒரு பாடத்தை வச்சிருப்பான். பாடசாலை பருவத்திலிருந்தே வட்டியை சகஜமாக்குறான் பாருங்க. முஸ்லிம் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படுற இந்த வட்டி, பிற சமுதாயங்களும் மனிதாபிமானத்துக்கு எதிரான செயலாக கருதக்கூடிய இந்த வட்டியை பாடத்திட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு சிறு பிராயத்தில் என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்கிறாங்க, மனசுக்குள்ள நுழைவிக்கிறாங்க. இது சர்வ சாதாரணமானது மேட்டர் கிடையாது. கணக்கு பார்க்கிறோம் எவ்வளவு, எத்தனை சதவீதம் கொடுக்கணும், அசல் எவ்வளவு, வட்டி எவ்வளவுன்றதை நாங்கள் கணக்கு பார்த்து நாங்கள் சரியா விலகி கொண்டு வந்தா இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிர்காலத்தில் வாழ முடியும் என்று சொல்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அரசாங்கங்களை நீங்க எடுத்துக்கோங்க, பொதுவாக ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடியவங்க எதை வந்து மனிதர்களுக்கு ஆகுமானதாக ஆக்கணும், மனிதர்களுக்கு எது நன்மையை விளைவிக்குமோ, எது மனிதர்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ, எது மனிதர்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்குமோ, அதுதான் அரசாங்கம் என்ன செய்யணும், அனுமதிக்கணும். ஆனா அரசாங்கம் கூட இந்த வட்டி என்றத மிகப்பெரிய ஒரு நூதன ஒரு மனிதர்களை கட்டுப்படுத்துற ஒரு உபகரணமாக அவர்களும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்ல அரசு துறைகள்ல நீங்க என்ன விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, வட்டியோடு சம்பந்தப்படாம எதையும் செய்ய மாட்டாங்க. அரசு ரீதியாக அங்கீகரிக்கக்கூடிய வங்கிகள் இருக்கிறது, அரசு ரீதியாக சிறு கிராமங்கள்ல மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி இந்த கிராமிய பேங்க் வேண்டி உருவாக்குறாங்களே, சமுருதி பேங்குகள் வங்கிகள் இவற்றை உருவாக்கி வச்சு அதுலயும் வட்டியை கொடுக்குறான். நீங்க வட்டிக்கு எடுங்க, வட்டி கடன் எடுங்க,
நீங்கள் கடன் எடுத்தீங்கன்னா உன் சின்ன வட்டி தான் நீங்கள் கட்டணும், உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும் என்று சொல்லி அரசாங்கமே என்ன செய்யும், அதை ஊக்குவிக்கும். டிவியில் விளம்பரத்தை எடுத்து பாருங்க, ஃபினான்ஸ் ஃபினான்ஸ்டு நிறைய விளம்பரங்கள் வரும், லங்கா ஒரிக்ஸ் லீசிங் என்று வரும், அல்லது வேற ஒரு கொமர்ஷியல் லீசிங் என்று வரும், அல்லது கொமர்ஷியல் ஃபைனான்ஸ் என்று வரும், பீப்புள்ஸ் லீசிங் என்று வரும், பீப்புள்ஸ் ஃபைனான்ஸ் என்று வரும், பேங்க் ஆஃப் சிலோண்ட லீசிங் என்று வரும், இதெல்லாம் அரச வங்கிகள். இவங்கள் கூட இந்த வட்டியை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க மாட்டாங்க. ஏன்னா அது சர்வ சாதாரணமாக்குறாங்க. அப்படி ஆக்கினாதான் மக்கள் எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கலாம். இந்த காலத்தில் ஒரு காலனித்துவ யுகம் ஒன்று இருந்துச்சு. ஒவ்வொரு நாடுகள் பிற நாடுகளில் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்ட்டு அந்த நாட்டோட வளங்களை சூறையாடுவாங்க. வளங்களை சூறையாடி சூறையாடி தான் தன்னுடைய நாட்டுக்கு மிக பெருமதியான வளங்களாக அவங்க உருவாக்கி கொண்டு அபிவிருத்தி அடைஞ்ச நாடாக காட்டுவாங்க. இப்போ நீங்கள் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கொண்டீங்கன்னு வைங்க, ஆப்பிரிக்கா நாடு மிகப்பெரிய அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடு இல்லை, ஆனால் அதிகமான வளங்களை கொண்ட நாடு. என்ன வளம் அவங்களுக்கு இருக்குது? தங்கமே இருக்குது. சாதாரணமாக வேற இடங்களில் தோண்டா, மத்திய கிழக்கு நாடுகளில் தோண்டினா பெட்ரோல் கிடைக்குது. சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகளில் தோண்டினாங்கன்ட்டு வைங்க, தங்கம் தங்கமாக வரும், தங்க மலைகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு பௌதீக வளம் மிக்க நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சுய முதலீட்டாளர்கள் சிந்தித்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தினாங்கன்னா உலகத்தில் அவங்க தான் ஜாம்பவங்களாக இருப்பார்கள். ஆனால் அவங்களோட வளத்தை அவங்களுக்கே பயன்படுத்த விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்படி பண்ணாதீங்க, இந்த தங்கத்தை வச்சு உங்களுக்கெல்லாம் தொழில்துறை தெரியாது, உலக வர்த்தகம் உங்களுக்கு தெரியாது, சர்வதேச சந்தை என்றது உங்களுக்கு தெரியாது, அதை நாங்கள் சொல்லி தர்றோம் என்று சொல்லி அவன் தங்கத்தை எல்லாம் என்ன செய்வான், இவன் வந்து எடுத்துக்கொள்வான். நீங்கள் தாங்க தங்கத்தை, நாங்கள் காசாக உங்களுக்கு தர்றோம், நீங்கள் அதை வச்சு முதலீடு செஞ்சு சம்பாதிச்சுக்கோங்க என்ற மாதிரி ஒரு சதிவலையை பின்னி இவங்க விளங்குதில்லை. எந்த பொருளை வச்சு நான் வியாபாரம் செஞ்சு உற்பத்திகளை உருவாக்கி அதன் ஊடாக நான் லாபம் அடைந்து வல்லமை மிக்க ஒரு நாடாக மாறாம இவன் என்ன பார்க்குறான், சர்வதேச நாடுகளில் போட்டி போட்டு வியாபாரம் செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட சக்தி இல்லை, அதுக்கான திறமை இல்லை, அதற்கான இந்த விதமான அடிப்படை வசதிகளும் எங்களுக்கு இல்லை, இருக்கிற பலத்தை வச்சு அவங்கிட்ட கொடுத்து அதை காசாக மாற்றி கொண்டு ஏதாவது பண்ணிடுவோம் என்று சொல்லி தங்கத்தை பெரும் பேப்பராக மாற்றி விடுறான். தங்கத்தை பேப்பராக மாத்துறாங்க. நீங்க யாராவது இதை சிந்திச்சு இருக்கிறீங்களா? இப்ப நாங்க கரன்சியா என்ன பாவிக்கிறோம், கரன்சியா கரன்சியா பாவிக்கிறது ஒரு நோட்டு, அது ஒரு தாள். இந்த தாளில் மத்திய வங்கியில அதிபருடைய சிக்னேச்சர் இருக்கும், அது மட்டும் இல்லைன்னு வைங்க, அந்த தாளை வச்சு ஏதாவது பண்ணலாமா? இன்னும் நிலைமையை மாத்தி என்ன பண்ணிட்டா தெரியுமா, நீ வந்து வெறுமனே தாள்ன்றது ஒப்புக்கொள்ள கூடிய ஒன்றுல கூடன்னு செக்கா மாத்தி விட்டான், செக்கில் கூடு. இன்னும் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அந்த தாளும் வேஸ்டியா, நீ கார்டோட பிளாஸ்டிக் கார்டை வச்சுக்கோன்றான். கையில எல்லாம் கார்டு வச்சுதான் இப்ப எல்லாம் அலையிறோம். சொல்ற நானா இருந்தாலும் கார்டை வச்சிருப்பேன், கேட்கிற நீங்களா இருந்தாலும் கார்டு வைப்பீங்க. எப்படி ஆக்கி விட்டான்னு சொன்னா, காசு வந்து ஒரு பொருளாக, பெருமதி இல்லாத ஒரு பொருளாக மாத்தி பெருமதி வாய்ந்த தங்கத்தை என்ன பண்ணிட்டான், எல்லாம் ஏங்கிட்ட கூடண்டு மத்திய வங்கி எடுக்கிறான். இலங்கை நாட்டில் மத்திய வங்கியில் எங்களுடைய காசுக்கு ஈடான தங்கம் அங்கே இருக்குது, அவன் காசு நோட்டு எதை வந்து இஷ்யூ பண்ணுறானோ அந்த தாள்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். எப்படி ஆதிக்கம் வருதுன்னு பாருங்க. இப்போ மத்திய அரசாங்கம் சொல்லிச்சண்டா, நீங்கள் கையில் வச்சிருக்கிறீங்களே நோட்டு, பல கோடிகள் சொத்துக்களாக உங்களுடைய வங்கியில் பேலன்ஸாக நீங்கள் வச்சிருப்பீங்க, அந்த நோட்டுகள் உங்களுக்கு சொந்தமானவே கிடையாது, அரசாங்கம் அவற்றை ரத்து செய்து விடுகிறது, செல்லா காசா போயிடும், காசு செல்லுபடி ஆகாது. அரசாங்கத்தில் அதிபருடைய கைவசத்தில் அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறார் முதலமைச்சர். யாரு முதல் துறையில் அமைச்சராக இருக்கிறாரோ அவர் அந்த அதிகாரத்தை கையில வச்சு இது ரத்தாகிவிடும், இது செல்லாபடி செல்லுபடி ஆகாது, இந்த காசுக்கு எந்த பெருமதியும் கிடையாது என்று அறிவிச்சான்னு வைங்க. நீங்க வங்கியில கோடி 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 கோடியா சம்பாதிச்சு வச்சாலும் எல்லாத்தையும் எடுத்து நடுத்தருவுல கொண்டு கொட்டி பெட்ரோல் கொளுத்தி எரிய வைக்கணும், அவ்வளவுதான். பெட்ரோலை கொட்டி கொளுத்த வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வெறுமனே சாம்பலா அது மாறுமே தவிர அதுக்கு எந்த பொறுமதியும் இல்லை. அந்த நிலைக்கு எங்களை தள்ளுறான். அப்ப அரசாங்கம் தீர்மானிக்கிறது 1970 எண்ணம் பெறரா இருந்தாரு அவர் வந்து இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிற நேரத்தில் வசதி படைச்சவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட காசுகளை வச்சு பதுக்குறாங்க. காசு வந்து நாட்டில் வந்து சுழலணும், சுழல்ற நேரத்தில் தான் அந்த காசு ஆளாளுட கையில் மாறுற நேரத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க, சாமான்களை பொருட்களை விலைக்கு வாங்குவாங்க. பொருட்களை விலைக்கு வாங்குற நேரத்தில் தான் காசு ரொட்டேஷன் ஆகும், உற்பத்திகள் அதிகரிக்கும்,
விற்பனைகள் அதிகரிக்கும், வாங்கும் திறன் அதிகரிக்கும், இப்படி எல்லாம் சுத்தி 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 நடக்கத்தான் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஒரு அளவுக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, திறந்த பொருளாதார வழிமுறைகள் இல்லாததுனால வசதி வந்தவங்க எல்லாம் அவங்க காசுகளை பதுக்கி வச்சுக்கொண்டாங்க. அரசாங்கம் பாக்குது, வெளியில எடுக்கிறதுக்கு வழி பாக்குது, இவன் பதுக்கி வச்சான்டா பதுக்கி வைக்கிறதுல நியாயம் இருக்குது. ஒரு பான அர்றாத்தில வாங்குறதுக்கு போலீன்ல இருக்கணும், காசை வச்சாலும் விரும்பினதை வாங்க முடியாது. அந்த காலத்துல பாத்துருப்பீங்க எல்லாரும் பிஜாமா சாரம் தான் உடுப்பான், பாத்துக்கிறீங்களா? பிஜாமா சாரம் ஞாபகத்துல இருக்குதா? பிஜாமா ஸ்டைல் உடுப்பானே அந்த சாரம் தான், அதுதான் கொடுப்பான் உங்களோட சமூகக்காரர்ல, அதுதான் கொடுப்பான். கூட்டு உறவு வைக்கக்கூடிய அந்த வங்கிகள்ல இதைத்தான் விற்பனைக்கு வைப்பான், அதைதான் வாங்கணும், வேற ஒன்றும் வாங்க முடியாது. சீனி வாங்குறதா இருந்தாலும் அவங்ககிட்ட தான் வாங்கணும், அரிசி வாங்குறதா இருந்தாலும் அவங்ககிட்ட தான் வாங்கணும், அவன் சொல்ற விலைக்கு வாங்கணும், ஒரு அளவுக்கு வாங்கணும். மஞ்சக்கா திண்டு வாழ்ந்த காலம் இருந்துச்சா, பிளாண்டி குடிச்சு இலங்கை நாட்டில் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணா பாக்குறான், ஏதாவது வழி பண்ணி இவங்களை அடக்கணும். அடக்கிறதுக்குரிய ஒரே வழி என்ன சொன்னா, ஒரே ஒரு அறிவிப்பு தான். அறிவிச்சாரா? நிதித்துறை அமைச்சர் அறிவிக்கிறாரு, என்ன பெரேரா அவர்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய காசுகள் எல்லாம் செல்லுபடி ஆகாது. ஒரே அறிவிப்பு தான், காசுகள் எல்லாம் பதுக்கி வச்ச காசெல்லாம் தானா வெளியே வருது. இத்தனை மணிக்குள்ள ரொட்டேஷன்ல போடலன்னு வைங்க, எல்லாமே கேன்சல்னு சொல்லிட்டாரு. எல்லாம் அவன் அவன் சொத்து வாங்க ஆரம்பிச்ச உடனே, காணி பூமி நிலம் என்று சொல்லி உடனடியாக கைமாற ஆரம்பிச்சு திரும்ப ரொட்டேஷன் உருவாகுது. அப்ப அதிகாரத்தை யாரு வச்சிருக்கிறா? மத்திய வங்கி வைக்குது, இலங்கை மத்திய வங்கி வைக்குது. இலங்கை நாட்டுல கரன்சி அடிக்கணும், நோட்டு தயாரிக்கணும், நோட்டு இஷுவாக்கணும். இஷ்டத்துக்கு செய்யலாமா? நாங்களே சிந்திச்சிருப்போம் ஸ்கூல் பருவங்கள்ல, என்னங்க காசு இல்லை காசு இல்லைன்றான். அவன் பாட்டுக்கு பிரிண்ட் பண்ணுறது தானே காசு, அரசாங்கம் காசை பிரிண்ட் பண்ணி விட்டா எல்லாத்துலேயும் கையில் காசு இருக்குமே என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் அவன் என்ன செய்வான், செய்ய மாட்டான். நினைச்ச நேரத்துக்கெல்லாம் காசு பிரிண்ட் பண்ண முடியாது. அப்படி பிரிண்ட் பண்ணினா என்ன நடக்கும் தெரியுமா? அப்படி சிந்திச்சிருக்கிறீங்களா? பிரிண்ட் பண்ணி விட்டான்னு வைங்க, மத்திய வங்கியால் காசு நோட்டு 1000 நோட்டு 5000 நோட்டு தாறுமாறாக பிரிண்ட் பண்ணி மக்கள் மத்தியில் சுழல வச்சானு வைங்க, எல்லாரும் வசதி படைச்சவங்களாம் மாறுவாங்க. எல்லாரும் வசதி படைச்சவங்களா மாறினா என்ன நடக்கும்? எல்லாருக்கும் வாங்கும் திறன் அதிகரிக்கும், கொள்வனவு செய்யக்கூடிய திறன் அதிகரிக்கும். பர்ச்சேசிங் பவர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பர்ச்சேசிங் பவர் அதிகரிச்சு தண்டு வைங்க. ஆளாளுக்கு ஒரு பொருள் குறிப்பிட்ட அளவுல உற்பத்திகள் இருக்கும், 100 பொருள் இருக்கும். அந்த 100 பொருளுக்கு 10,000 பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் என்று. பொருளோட விலை என்ன ஆகும்? தாறுமாற அதிகரிச்சிடும். அதிகரிச்சு சென்று சொன்னா சாதாரண ஒரு பான் ஒன்று ஒரு 50 ரூபாய்க்கு சரி வாங்க கிடைக்குமா? 2500 ரூபாய் அர்றாத்தல் பானுக்கு 2500 ரூபாய் விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுதான் இவங்களோட உலக பொருளாதாரம் என்று வைத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை இல்லாத, ஒரு தெளிவு இல்லாத, குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தின விளைவு. அப்ப என்ன பண்ணணும்? அவன் தாறுமாற அடிக்க மாட்டான், இவன் காசு பிரிண்ட் பண்ணணும்டா. அதுக்கு ஈடாக தங்கத்தை என்ன செய்யணும்? தங்கத்தை மத்திய வங்கியில கொடுக்கணும். எந்த மத்திய வங்கிக்கு? உலக வங்கி என்ன இருக்குது, எல்லா நாடுகளுக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வங்கி இருக்குது, உலக வங்கி. அவன் இருப்பான், இலங்கையில காசு பிரிண்ட் பண்ணணுமா, எங்க கிட்ட வாங்க, உங்க நாட்டில் இருக்கிற தங்கம் எவ்வளவு, எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணணுமா, எத்தனை கிலோ தங்கம் தர போறீங்க, இருக்கிற நாட்டில் உள்ள வளம், மிக முக்கியமான சொத்து தங்கம் தாங்க, தங்கம். இந்த தங்கத்தை போய் அப்படி அவன கையில கொடுக்கணும். கொடுத்தோடனே அவன் அதை டிபாசிட்டா எடுத்து அவன் என்ன செய்வான், நீங்க இவ்வளவு ரூபாய்க்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு அனுமதி, அனுமதியை கொடுப்பான். இந்த நிலையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, உலக வங்கி அவங்கள கையில ஆதிக்கத்தை வைக்கிறாங்க. இலங்கை நாட்டில் எவ்வளவு சொத்து இருக்கணும் என்றத, எவ்வளவு காசு ரொட்டேஷன் ஆகணும் என்றத தீர்மானிக்கிற அதிகார சக்தியாக யாரு மாறுறாங்க? உலக வங்கி மாறுறாங்க. உலக வங்கியில யார் அங்கத்துவம் வைப்பாங்க தெரியுமா? அந்த போர்டை யாரு தீர்மானிப்பாங்கன்னு சொன்னா, யூஎன்ஓவால தீர்மானிக்கக்கூடிய சில வல்லரசு நாடுகள்ல மிக முக்கியமான சில புள்ளிகளை கூப்பிட்டு வந்து அதுல ஒரு போர்டு அமைச்சு அதை தான் வங்கி என்று வச்சிருக்கிறான். போச்சா? சர்வதேசத்துல அதிகாரமும் உலக வங்கியிட கையில, உலக வங்கியை இயக்குறவங்க வல்லரசு நாடுகள், வல்லரசு நாடுகளுக்கு சக்தி அவங்கட கையில போச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, இந்த வட்டி பொருளாதாரத்துல தான் நடக்குது. ஒரு நாட்டில் அந்த நாட்டுக்கு தேவையான பௌதீக வளங்களை வளப்படுத்தி கொள்ளணும், இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு வளம் தான், அதை அதுக்கு விட சில காசு தேவைப்படும், நிதி தேவைப்படும், வேற வழி இல்லை. உடனடியாக தங்கத்தை வச்சிருப்பானே, வச்ச நாட்டில் இந்த நாட்டில் அதிபர் கேட்பான், அந்த நாட்டில் எங்கள் நாட்டில் சில டெவலப்மெண்ட் வேலை பண்ண இருக்குது, கொஞ்சம் கடன் தரையிலுமா, ஏற்கனவே தங்கம் வச்சு தானே இருக்கிறோம், கொஞ்சம் கடன் தாங்களே என்று கடனை கேட்பாங்க. அவங்க பார்ப்பாங்க, அப்படியா,
ப்ரொஜெக்ட் என்னன்னு சொல்லுங்க, உலக வங்கி ப்ரொஜெக்டை கேட்பாங்க. இவங்க ப்ரொஜெக்ட் எடுத்து கொடுப்பாங்கன்னா இவ்வளவு ஹைவே அடிக்கிது, இவ்வளவு வந்து ரோடுகள் டெவலப் பண்ண இருக்குது, இந்த அளவுக்கு இந்த ரயில்வே டெவலப் பண்ண இருக்குது, இந்த அளவுக்கு வீடுகளை அமைக்க இருக்குது, இதுக்கான கடன் உதவி தாங்கன்னொன்னு அவங்க சொல்லுவாங்க, தாரோம் நாங்கள் உங்களுக்கு, நாங்கள் கடன் உதவி தாரோன்னு சொல்லி அவங்க அள்ளி கொடுப்பாங்க காசு. என்ன வருது, நோட்டு தான் வருது. நோட்டு வந்துச்சா, இந்த நோட்டுகள் எடுத்து இங்கே அடிக்கிறவனெல்லாம் அடித்து பிடிக்கிறவனெல்லாம் பிடிச்சி மீதமான ஒரு தொகையை வச்சு என்ன செய்வான், டெவலப்மெண்ட்டு போடுவான். போட்டாண்டு வைங்க, எங்கட மக்களுக்கு ரோட்டை கண்டோடனே சரியான சந்தோஷம், என்னடா இது எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகிருச்சு தெரியுமா, எப்படி ஹைவே எல்லாம் அடிச்சிருக்கிறான் தெரியுமா, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் வந்து போச்சு என்றெல்லாம் நினைப்பாங்க. கடைசியில் அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், 2013 உலக வங்கிக்கு இலங்கை அரசாங்கம் கடன்பட்ட அளவு தெரியுமா, 8,800 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். 8,800 பில்லியன், அதாவது கணக்கு போட்டு பார்த்தா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைக்கு எவ்வளவு கடன் வருதுன்னு சொன்னா 3,21,472 கடன். நீங்க கடன்காரன், நீங்களும் கடன்காரன், நானும் கடன்காரன். யாருக்கு, உலக வங்கிக்கு. எப்படிங்க ஆதிக்கம் போகும், எல்லாம் அடிமை ஆகிட்டோம், நாங்க காசு வாங்கலாமே கடன்காரன் ஆகிட்டோம், யாருக்கு கடன் பட்டுட்டோம், உலக வங்கிக்கு கடன்பட்டோம். எப்படி இந்த அளவுக்கு ஏறிச்சு, 2012 பார்த்தா வெறுமனே 6,00,000,000,000 தான் கடன் இருந்துச்சு, தாறுமாற 2 வருஷத்துல, வெறும் 3 வருஷத்துல 2,000 பில்லியன் US டாலர்ஸ். ஒரு பில்லியனுக்கு 9 சைவர் இருக்குதுங்க, எத்தனை ஒரு பில்லியனுக்கு எத்தனை சைவர்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா, 9 சைவர் இருக்குது. அப்ப 2000க்கு பின்னாடி இன்னொரு 9 சைவரோட ஒரு அமௌண்ட் ஒன்று நாங்க கடன் பட்டோமே. எப்படி கடன் பட்டோம், அம்பன் தொட்டையை செய்ய போயிட்டு கடன் பட்டோம், அதே மாதிரி இந்த கட்டுநாயக்கையை செய்ய போயிட்டு கடன் பட்டோம், அதே மாதிரி விமானமே கீழே இறங்காத மத்தளை குவன் தொட்டு போல செஞ்சவன் அதுல கடன் பட்டோம். இப்படி கடன் பட்டு கடன் பட்டு அவன் கடன் கொடுக்கற சும்மா கொடுக்க மாட்டான், நீ கடனை எடு வட்டியை கட்டு, கெட்டுடா வட்டிய சும்மா தருவானா. நீங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஒரு 1,000 ரூபா கேட்குறீங்க, தருவானா சும்மா தருவானா, என் காசு 1,000 ரூபா தந்தா நீ எவ்வளவு தருவாய் கேட்பானா இல்லையா. ஒரு 1,000 ரூபா கடன் கேட்டாலே வட்டி எவ்வளவு கணக்குன்னு கேட்கறான், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசை வந்து மத்திய வங்கியிலிருந்து எடுக்கிறதா இருந்தா சும்மா கொடுத்துருவானா, அவனுக்கு எங்களுக்கு மாமன் மச்சான் உறவா, எந்த உறவும் இல்லை, அவன் தர்றதா இருந்தா லாபம் இல்லாம தரமாட்டான். இனி உலகத்து இலங்கை நாட்டுடைய ஆதிக்கமே யார்கிட்ட கையில, மத்திய வங்கியிட கையில. இந்த அடிப்படையில் எத்தனை நாடுகள் பொருளாதார ரீதியாக வீழ்த்தப்பட்டிருக்குது என்று சொன்னால், பல நாடுகள் எல்லாம் வெளியில பாக்குறதுக்கு கட்டிடங்கள் நிறைய இருக்கும், ரோடெல்லாம் டெவலப்பா இருக்கும், ஆனால் நாடு வந்து கடன் பட்டிருக்கும். அர்ஜென்டினால அதிபர் நாட்டிட திவாலா போன நிலையை பார்த்துட்டு எஸ்கேப் ஓடிட்டாரு. நான் நைட்டோட நைட்டு அர்ஜென்டினாட அதிபரை காணோம், எங்க காணோம்னு கேட்டா உலக வங்கியில கடன் எடுத்து மக்களுக்கு நாங்கள் குடு வசதி செய்யறோம் என்று செஞ்சிட்டோம், மக்களுக்கு வசதி செய்யறோம் என்ற சும்மா செய்வோமா, இங்க வங்கிகளுக்கு கொடுத்து வங்கிகள் ஊடாக கடன் திட்டம் என்று கடன் திட்டங்கள் ஆரம்பிச்சு இருக்கிற காசெல்லாம் கடனா கொடுத்து அவன் கடனை திருப்பி தருவான் என்ற ஒரு நம்பிக்கையில கடன் கொடுத்து எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா டெவலப்மெண்ட் பண்ணி விட்டுட்டு இருந்து பாக்குறான், திருப்பி எங்களுக்கு கடன் வருமா, சும்மா சும்மா கடன் எடுக்க சொல்றான் இல்லையா. டிவிகள்ல பாப்பீங்க, உங்களுக்கு அழகான ஒரு வீட்டில் வாழ ஆசையா, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரில் பயணம் செய்திருக்கிறீர்களா, ஒரு பைசிக்கல் வச்சிருக்கிறவனுக்கு ஆசை வருது, ஆஹா நல்ல கார் ஒன்று வந்திருக்குது, ஒரு குடிசையில் இருப்பான் ஓலை குடிசை அதில் கரண்ட்டே இருக்காது, அவன் காட்டுவான் ஒரு கிராஃபிக்கில் காட்டுவான் ஒரு வீடை, இந்த வீட்டின் முன்வாசலும் பின்வாசலையும் நீங்கள் பார்த்தீர்களா, உடனே ஆஹா ரொம்ப அருமையாக இருக்கிறது பொண்டாட்டி சொல்லுவா, உடனே என்னங்க சும்மா கூறு கட்டுதனமா இருக்காம இது போன்ற வீடு ஒன்று வாங்கி போடுங்க, பிள்ளைகளுக்கு சரி உதவும், எதிர்கால சந்ததிகளுக்காக சேமிக்க தானே வேண்டும் என்று சொல்லி சேமிக்க ஆரம்பிக்கிறார். யார் சேமிக்க ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு அவட முகத்த சுரீரத்துக்கு நவம் இல்லை, அவர் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா, உடனே பேங்குக்கு போறது, எனக்கு வீடெல்லாம் கட்டி தருவீங்களா, ஆமா கட்டி தருவோம், என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட ஓலை குடிசை இருக்குதே அதில் ஒரு காணி இருக்குமே அதில் பத்திரத்தை கொண்டு வந்து தாங்க. இவர் பத்திரம் என்ன போனால் போச்சு, 10,000 பத்திரம் அடித்து கொடுத்துருவோம் என்று இவர் பத்திரத்தை கொண்டு போய்ட்டு பேங்க்கில் கொடுப்பாரு. அவன் எடுப்பான் பாப்பான் இந்த பத்திரத்தில் பெருமதியை பார்த்துருவான், காணி வந்து ஒரு 2,00,000 தான் பெருமதி, சரி பரவாயில்ல உங்களுக்கு வந்து 1,50,000 ரூபா தர்றோம், நீங்கள் அதை வச்சு என்ன செய்யுங்க, செங்கல் நாட்டுறதுக்கு ஆரம்பிங்க, சிமெண்ட் பேக்கை வாங்குங்கண்டுவான். இப்படிதான் முயற்சி, சிமெண்ட் பேக்கை சிமெண்ட் பேக்கை நீங்க வாங்குங்க, செங்கல்ல ஆர்டர் பண்ணுங்க, உங்களோட வீடை வந்து அமோகமா நாங்க கட்டி தர்றோம்னு சொல்லுவான். போக போக மீதமுள்ள கடன்களை தார வேண்டுவான். இவன் எடுத்து செங்கல்ல வச்சுட்டு ஃபவுண்டேஷனை போட்டு கொடையை பிடிச்சு கொண்டு இருப்பான் வீட்டில், அடுத்த செவரை எழுப்புறதுக்கு காசு இல்லை. இப்ப என்ன பண்றது, இன்னும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறது, போயிட்டு எதையாவது நகை அடமானம் வச்சு அங்கிருந்து ஒரு அமௌண்ட் எடுக்கிறது, எடுத்து துண்டு துண்டு துண்டா கட்டி கடைசியில கூரை இல்லை,
கூரையை பார்த்து கூரையை பார்த்து கூரை கட்டுறதுக்கு வசதி இல்லை, பேங்க்ல போயிட்டு இன்னும் கொஞ்சம் கூட்டி கேட்பான், தாருங்க உங்களெல்லாம் கைவிட மாட்டோம் நாங்க, கண்டிப்பா தருவோம், வேற ஏதாவது சொத்து பத்துகள் இருக்குதா கொண்டு வந்து தாங்க. இதை இல்லை, எல்லா சொத்தை விட வண்டியை வச்சிருந்து ஆட்டை புக்க போயிட்டு வைப்பாரு, எல்லாத்தையும் வச்சு கடைசியில் வீடு கட்டி முடிச்சிருப்பாரு. அவன் கடனை திருப்பி கொடுக்கணுமே, வீடு கட்டுறதுக்கே பாடுபட்டவன் திருப்பி கடனை கொடுப்பானா, சிந்திக்கிறான், கஷ்டமா இருக்குது, என்ன பண்றது, வீடு ஒரு மாதிரியா கட்டி முடிச்சாச்சு, வீட்டில் வாழ்றதுக்கு அவருக்கு துப்பில்லாம் போயிடும். ஏன் தெரியுமா, கடனை கேட்பான், இப்ப கடனை முதல் ஆட வட்டியும் சேர்த்து ஆட, 12% வட்டி உண்ட முதல், நான் கொடுத்த கடனுடைய முதல் அதில் ஒரு பகுதி இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணுவான். ஃபர்ஸ்ட்டுக்கு ரெட் நோட்டீஸ் அனுப்புவான், ஆளை தேட வைப்பான், ஆக்க போலீஸ் மூலமா அனுப்புவான், ஒன்றுமே பண்ணலையா. நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, என்னங்க வீடெல்லாம் ஆடம்பரமாக கட்டினீங்க, ரொம்ப கடன்பட்டு இருக்கிறீங்க போல, வட்டிக்கு கடனுக்கு போனீங்க போல. ஆமாம் போனேன்னு சொல்லி மக்களுக்கு முகத்தை காட்ட இல்லாமல் நைட்டோட நைட்டாக எஸ்கேப். வீடு இருக்குது, வீட்டில் இருக்க முடியாது. அவன் பார்க்குறான், இப்போ பேங்க்காரன் பார்க்குறான், சரி இவன் ஓடுவான், பொதுவாக எல்லாம் ஓடத்தான் செய்வான், இப்போ வீடு நமக்கு வந்துருச்சா இல்லையா, இவன் எப்படி வேலை பண்ணா, 1.5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபா பொறுமதியான ஒரு கட்டிடத்தை கையில் எடுத்துட்டான், கையில் எடுத்து இப்போ வைக்கிறான், இப்ப விக்கணும், விக்கிறதுக்காக மக்களை தேடுறான். தேடுற நேரத்தில் இதோ வீடு இருக்கிறது, வெந்தேசி வெந்தேசி என்று விற்பான பேங்க்ல, பேப்பர்ல பாத்துக்கிறீங்களா, அந்த இடம் குடரகில் வெந்தேசி கரணாடு போடுவான், என்ன வெந்தேசி எல்லாம் அடகு வச்ச ஐட்டங்கள் தான், பேங்க் லோன் ஐட்டங்கள் தான், எல்லாம் நாசமா போகுது, இவன் வெந்தேசி என்று பார்த்து விலைய வச்சா அதை வாங்குறதுக்கு 10 பேர் வருவான் பாருங்க, அவன் உண்மையிலே அந்த விலையை கொடுத்து வாங்குவானா, விலையை கொடுத்து வாங்க மாட்டான், குறைஞ்ச விலைக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்பான், மிகவும் குறைவான விலைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு 10 லட்சம் ரூபாய் வீடை 2.5 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு மாதிரி தான் வெந்தேசிக்கு சில ஆக்கள் வருவாங்க. பேங்க்குக்கு 1.5 லட்சம் ரூபா கடன் கொடுத்து மேலதிகமாக 50,000 ரூபா கடன் கொடுத்து திருப்பி கடனை அறவிட முடியாமல் அவன் பெற்றுக்கொண்ட அந்த அடமான பொருளை விற்கிறதுனால ஒரு 50,000 ரூபா தான் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு. இவன் இந்த சல்லியை கொடுக்கறதுக்காக மத்திய வங்கியில் எடுத்த கடன் இருக்குதே அது பல கோடிகளாக இருக்கும், அங்க கோடிகள் கடன் கொடுக்க வைக்கிறது, இங்க கிடைச்ச வருமானம் வெறும் 50,000 தான், இதை வச்சு என்ன பண்றது, அங்க கொடுக்க முடியாது, இந்த திருப்ப கடன் அடைக்கிறதுக்கு அசல மத்திய வங்கி சர்வதேச உலக வங்கியில கடனை அடைக்கணும், வட்டியை அடைக்கணும், இவன் வந்து கடன் கொடுத்து அறவிட பார்க்கிறான், நிறைய பேர்கிட்ட அறவிட முடியாது. ஆய்வறிக்கைகள் சொல்றது கடன் வாங்கினவன்ல 90%க்கு அதிகமான மக்கள் திருப்பி கொடுக்கறது இல்லைன்னு, திருப்பி கொடுக்கலையா, திருப்பி கொடுக்க முடியாம இவன் அங்க மத்திய வங்கிக்கு உலக வங்கிக்கு கடன் பட்டு இருப்பான், அந்த கடனை அடைச்சு கொள்ள முடியாம பேங்க் என்ன செய்வான் தெரியுமா, உடனே க்ளோஸ் பண்ணிடுவான். இப்படி எத்தனை வங்கிகள் க்ளோஸ் ஆகி இருக்கு தெரியுமா, சிலவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் துறப்பானே, எத்தனை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டு இருக்குது, ஒருத்தன் வந்து இந்த இன்டர்நெட்ல சைபர்ல வந்து வியாபாரம் செய்வோம் என்று ஒரு காலத்தில் அழைப்பிச்சு எடுத்தான், அவனோட பேர் ஞாபகத்தில் இல்லை, சைபரில் வந்து என்ன செய்வான், நெட்டில் இன்டர்நெட்டில் இணையதளத்தில் கஸ்டமர் பிடிச்சித்தான் சொல்லி நிறைய பேர் அதில் போயிட்டு முதலீடு செஞ்சாங்க. அவன் என்ன செய்கிறான், முதலீடுகள் எல்லாத்தையும் எடுத்து அவனும் கடன்பட்டு தான் பழைய நிறுவனங்களை போட்டிருப்பான், கடனை அடைக்க முடியாமல் வட்டி அடைக்க முடியாமல் நிறுவனத்தை அப்படியே தாறு வார்த்துட்டு அவன் மூடிட்டு ஒரே எஸ்கேப், ஒரு டியூஷன் மாஸ்டர் செஞ்சான் இந்த வேலையை, 3,000 கோடி ரூபாய்க்கு மக்களுக்கு வந்து பொல்ல வச்சுட்டு ஓடினானே, இப்படி போகக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். அப்போ இந்த வட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம், வட்டி என்றது ஒரு நவீன காலனித்துவம் என்று சொல்லுவாங்க, மக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உலக நாடுகள் அபகரிக்கிறதுக்குரிய ஒரு சிஸ்டமாக இந்த வட்டியை பயன்படுத்தப்படுறாங்க. கிரீஸ் என்ற நாடு திவாலாகி போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் பல நாடுகள், சைபீரியா போன்ற நாடுகள், இவங்க எல்லாமே வட்டி கடன், அரசாங்கம் எடுத்த வட்டி கடன்களை திருப்பி கொடுக்க முடியாமல் நிறைய திவாலா போன நாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வட்டி கொடூரமானதுன்னு இஸ்லாம் சொல்லுது, இது அநியாயம், இது அக்கிரமம், இதை நீங்க செய்யாதீங்க. எந்த அளவுக்கு நடக்கும் என்று சொன்னா, வட்டி கடன் எடுத்திப்பான், கடனை திருப்பி கொடுக்க முடியாம, வட்டியை திருப்பி கொடுக்க முடியாம, வீட்டுக்கு கடன்காரன் வருவான், வட்டியை கொடுத்தவன் வருவான், வட்டிக்காரன், இவருக்கு முகம் கொடுக்க முடியாது, இவர் யாரை பேசுறதுக்கு அனுப்புவா தெரியுமா, மனைவி அனுப்புவார், மனைவிக்கு பேச சொல்லுவார், மனைவி போயிட்டு பேசுவாங்க, பேசினாங்க வேற விதமான ஒரு விபரீதம் வருமா இல்லையா, இந்த சமுதாயத்தில் நடக்குது. ஏலாம தற்கொலை செஞ்சு கொள்றான், ஏலாம மானம் பறிப்போகுது என்று சொல்லி தற்கொலை செஞ்சு கொள்றான். இந்த அளவுக்கு விபரீதமான நிலையை எது ஏற்படுத்தியது என்று சொன்னால், இந்த வட்டி பொருளாதாரம் தான் ஏற்படுத்துதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, ஒருத்தர் வந்து சொந்த காசை வச்சு தொழில் செய்ய போறாரு, சொந்த காசை வச்சு தொழில் செஞ்சா அந்த தொழில் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் திருப்திகரமானதாக இருக்கும். 1 லட்சம் ரூபா போடுறாரு பிஸ்னஸ்ல, 1 லட்சம் ரூபா போட்டு அவருக்கு 10,000 ரூபா லாபம் கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ், அதை அனுபவிச்சுட்டு போட்டும்,
ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, சொந்த காசு இல்லாமல் நீங்கள் தொழிலாளர்களாக முடியாதாண்டு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருவாங்க. சொந்த காசு தேவையில்லை, முதலீட்டு தொகை தேவையில்லை, நீங்களும் பெரிய கோடீஸ்வரர்களாக மாறலாம் என்று ஒரு விளம்பரத்தை போடுவான். உடனே இவன் ஆசைப்பட்டு எடுப்பான், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோன் என்று எடுப்பான். இன்வெஸ்ட்மெண்ட் லோன், இவன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோன் எடுத்தா இவன் பிஸ்னஸ் பண்ணுற நேரத்தில் என்ன செய்வான் தெரியுமா, இவன் சொந்த காசுக்கு இவன் முதலீடு செஞ்சிருந்தால் அவனுக்கு அந்த உற்பத்திக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுமோ, கொள்வனவு விலை எவ்வளோ ஆகுமோ அதுக்கு ஒரு லாபத்தை வச்சு விற்பான். கடனாக எடுத்தான் வைங்க, அந்த கடனுக்கு இவர் வேற என்ன செய்யணும், கடனை அடைக்கிறதுக்கு வட்டி கட்டணும், அந்த விலையும் சேர்த்து போடுவான். போட்டு அவன் லாபத்தை வைப்பான். வச்சு அந்த பொருளை விற்கிற நேரத்தில் சாதாரணமாக 100 ரூபா பொருளுக்கு லாபம் 10 ரூபா வச்சு 110 ரூபாக்கு விற்கலாம். இவர் வட்டிக்கு எடுத்தாருண்டா 100 ரூபா பொருளுக்கு லாபம் 10 ரூபா, வட்டி கடன் 5 ரூபா, 115 ரூபா என்று சொல்லி மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். மார்க்கெட்டில் அடுத்தவங்க எல்லாம் 110 ரூபா 11 ரூபாக்கு விற்பாங்க. இவருக்கு போட்டி போட முடியுமா, போட்டி போட முடியாது. பிஸ்னஸ் லாஸ்ட் ஆகுது, அவர் கடைசியில் வியாபாரத்தில் லாஸ்ட் ஆகுறாரு, வங்கிக்கும் கடன் ஆகுறாரு. இதில் என்ன நடக்குது, ஒவ்வொருவருடைய தொழில் திறன்கள் அழிந்து போகிறது, நாசமா போகிறது. இதே மாதிரி வீடு கடன், காரு கடன், அந்த கடன், இந்த கடன் என்று நிறைய வட்டிக்கு எங்களோட சமுதாயம் தொடர்பு படுற காரணத்தினால மனிதாபிமானத்தை இழந்து, தொழில் வாய்ப்புகளை இழந்து, அவர்களுடைய திறன்கள் வீணாகி போய், இப்படி பல விபரீதங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வட்டி மூலமாக ஏற்படுகிறது. அப்போ இந்த வட்டி, அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மிகப்பெரிய பாவமாக பார்க்குது. சாதாரண பாவம் இல்லை, மிகப்பெரிய பாவம். எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் இந்த பாவத்துக்கு சொன்ன மாதிரி வார்த்தை பயன்படுத்தவே இல்லை. அல்லாஹ் வந்து அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்குறான், மிகப்பெரிய ஒரு பாவம். ஏன்னா இன்னல்லா லா யஃஃபிரு யுஸ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வயஃஃபிரு மா தூனதாலிகல் மையசா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்றான். இணை கற்பிப்பதை மன்னிக்கவே மாட்டேன்ட்டான். ஆனால் இந்த வட்டியை பற்றி சொல்கிற நேரத்தில் எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், யா இவ்வளதின் ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தக்குள்ளாக வதருமா பக்கிய மினர்ரிபா, அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் வரவேண்டிய வட்டியை விட்டுவிடுங்கள். இன்குந்து மூமினின், நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், ஃபைலம் தஃபாலு, நீங்கள் அப்படி விட்டுவிடவில்லை என்று சொன்னால், ஃபாதனு பிஹர்பி மினல்லாஹி வரசூலிஹி, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் யுத்த பிரகடனம் பண்ணு. அல்லாஹ் சிறுக்கு செய்கிறவருக்கு சிறுக்கை விட்டுவிடுங்கள், சிறுக்கை விட்டுவிட முடியாது என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யுங்க சொன்னானா, சொல்லலை. வட்டிக்கு சொல்கிறான் போர் செய்ய தயாராகு, ஆயுதத்தை தூக்கு, அல்லாஹ்க்கு எதிராக போர், அல்லாஹ் கொலை செய்ய பாரு, அல்லாஹ்க்கு எதிராக ஆயுதத்தை தூக்கி குத்தவா. அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ பெரிய பாவமாக பார்க்குறான். ஏனென்றால் இதன் ஊடாக ஒரு தனி மனிதன் மட்டுமில்லை பாதிக்கிறான், ஒட்டுமொத்த மனித சமுதாயமே பாதிக்குது, ஒட்டுமொத்த நாடும் பாதிக்குது, ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்குது. உலக பொருளாதாரம் மேலோட்டமாக பார்த்தால் செழிப்பான நிலையில் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் சர்வதேச நிதி நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனத்தில் அறிக்கையின்படி 2009 வெளியிடுறாங்க அறிக்கை, உலக பொருளாதாரம் வீழ்ந்து கிடக்கிறது, தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டான். அமெரிக்கா உட்பட உலக நாடுகளோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறது, எந்த முன்னேற்றமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், யம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், வயுர்பி சதகாத், சதகாவை அல்லாஹ் வளர்க்கிறான். அல்லாஹ் சொன்னானா இல்லையா, மேலோட்டமா பாக்குற நேரத்தில் வட்டியில என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. என்ன பிரச்சனை, நாங்க ஒரு கடன் எடுக்கிறோம், அந்த கடனுக்கு திருப்பி கொடுக்குற நேரத்தில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், அவர் வந்து கடன் தர்றவர் அந்த காசை கையில வச்சிருந்தா ஏதாவது ரொட்டேஷன் பண்ணிருப்பாரா இல்லையா, அவர் பிசினஸ்ல போட்டிருப்பாரா இல்லையா, அப்படி பிசினஸ்ல போட்டு அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குமா இல்லையா, எனக்கு கடன் தர்றதுனால அவர் நஷ்டம் அடைகிறாரா இல்லையா, அதுக்கு தானே வட்டி எடுக்கிறாரு. அப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்குது, இன்னமல் பயவும் இஸ்லுரிபா, வட்டி என்பது வியாபாரத்தை போல்தான் என்று சொன்னார்கள் யூதர்கள், சொன்னார்கள். இந்த காலத்திலேயும் சொல்றாங்க சிலவங்க, வட்டி எடுக்காதீங்க சொன்னா ஏங்க வட்டி எடுக்க வேணான்றீங்க, வட்டி எடுத்தா என்ன தப்பு இருக்குது, சின்ன வட்டி பரவாயில்லைன்றான், சின்ன சின்னதா எடுக்கிற வட்டி இருக்குது அது பரவாயில்லை, பெரிய வட்டி தான் ஹராம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், யா இவல்லதீன ஆமனு லா தக்குலு ரிபா அல் ஆஃபா முலாஃபா, நம்பிக்கை கொண்டவர்களே, பல்கி பெருகக்கூடிய நிலையில் நீங்கள் வட்டியை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதை வச்சுட்டு பல்கி பெருகிற வட்டியை தானே உண்ணக்கூடாதுண்டா, சாதாரணமா பெருகினா உண்ணலாம் தானே சிலவங்க ஆகியமெண்ட். அப்போ வந்து இவங்ககிட்ட கேட்கணும், இந்த விச போத்தலிக்குது, ஒரு போத்தல் விஷம், அந்த விஷத்தை கொடுத்து பல்கியா பல்க அடிக்காதீங்க, ஒட்டு மொத்தமா எடுத்து வாயில் அடிக்காம ஒரு மூடி அளவுக்கு எடுத்து அடிங்க விஷத்தை, அடிச்சா வந்து பிழைக்குப்பீங்களா, பிழைக்க மாட்டாங்க. ஹராம்டா ஹராம் தான். இப்போ பண்டி இறைச்சி ஒரு டிஷ்ஷை கொண்டு போயிட்டு கையில கொடுத்து முழு பிளேட்டை அடிச்சு தின்னாதீங்க, ஒரு குட்டி எடுத்து ஒரு சின்ன ஒரு துண்டை எடுத்து சாப்பிடுங்களே,
கூடாது, வட்டி என்றா கூடாது, வட்டி அல்லாஹ் தடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லான அல்லாஹ் யாக்குலு ரிபா வ மூக்கிலஹு வ காதிபஹு வ சாஹிதஹு. வட்டியை உண்பவர்கள், வட்டிக்கு எடுப்பவர்கள், வட்டிக்கு சாயிதாக இருப்பவர்கள், அதை எழுதுபவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். சாபம் தான், அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் பார்க்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த வட்டி எடுக்கிற ஆக்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்று சொன்னால், மறுமையில் சில பேர் எழும்புவாங்க, மறுமையில் விசாரணை நடக்கிற நேரத்தில் பல பேர் எழும்புவாங்க. எழும்புற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், ஒவ்வொரு டிசைனில் எழும்ப வைப்பான். எல்லாரும் ஒரே டிசைனில் எழும்ப வச்சா சரி வருமா? சிலவங்க வந்து குருடர்களாக எழும்புவாங்க. ஏன் குருடராக எழுப்பட்டனே, லிம ஹசர் தனி ஆமா வக்கது குந்தும் பசீரா, அவன் கேட்பான், இறைவனே என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய், நான் தான் உலகத்தில் நல்ல பார்வை உள்ளவனாக இருந்தேனே அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், ஆமா நீ பார்வையுள்ளவனாகத்தான் இருந்தாய், ஆனால் என்னுடைய உபதேசம் உன்னிடம் வந்தது, நீ அதை கண்ணை திறந்து பார்க்கவில்லை. என் அறிவுரைகள் வந்தது, கண்ணை திறந்து பார்க்கல. நீ பார்க்கலையா, இப்ப குருடனா இரு, நீ பார்க்காத கண் எதுக்கு வாங்கு, இப்ப குருடனா எழும்புன்னு குருடனா எழும்பப்ப. மறுமை நாள் சிலவங்க குருடர்களாக எழும்பினா நினைக்க வேண்டிய உலகத்துல குருடர்களா இருந்ததுனால இவங்க குருடர்களா எழும்பல, இவங்க அறிவுரைகளை பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை பார்க்கவில்லை, மௌஇலத்துகளை பார்க்கவில்லை, பார்க்காதனால குருட்டு தன்மை. சிலவங்க எழும்புவாங்க, அவங்களோட முதுகுக்கு பின்னாடி ஒரு கொடி அல்லாஹ் நட்டி வச்சிருவான். அந்த கொடி எந்த அளவுக்கு இருக்கும் என்றா, அவங்க செஞ்ச பாவத்தின் அளவிலும் அநியாயத்தின் அளவிலும் இருக்கும். அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணியிருப்பாங்க, ஒரு அளவு அநியாயம் பண்ணவனுக்கு கொடி அல்லாஹ் அடிச்சிருப்பான், அவனோட தலை வரைக்கும் இருக்கும். ஒரு அளவுக்கு அநியாயம் பண்ணவங்க தலைக்கு மேல தாண்டி போகும். ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிடுவீங்க, இந்த கோல் பேஸ்ல நட்டி வச்சிருக்கிறவங்க பெரிய ஒரு கொடி, ரொம்ப 40 அடி தூரத்துக்கு அந்த மாதிரி பெரிய ஒரு கொடி முதுகுக்கு பின்னாடி இருக்கும். நினைக்க வேண்டியத ரொம்ப பெரிய அநியாயக்காரனா இருக்கிறான். இப்படி சிலவங்க எழும்பி வருவாங்க தலை கீழாக, அவங்க வந்து தலை முக கூப்பற தலையால நடந்து கொண்டு வருவாங்க, காலில் தானங்க நடக்கணும். மறுமையில் எழும்பி வர்றவங்க தலையில நடந்து வருவான். ஏண்டா தலையில நீ நடந்து வர்றன்னு கேட்டா, இவங்க அப்படிதான் எல்லாத்தையும் உல்டா பண்ணி பார்த்தவங்க. உலகத்துல சத்தியத்தை அசத்தியமா பாக்குறது, நல்லதா கெட்டதா பாக்குறது, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பாத்தியா? நீ காலால் நடக்க தலையால நட, தலையில தலையை தரையில வச்சு கையால வந்து தவந்து தவந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி ஒரு சில சாரார் வருவாங்க, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யக்குலூன ரிபா, வட்டியை உண்பவர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா, லா யக்கூமூன இல்லா கமா யக்கூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸி. ஷைத்தான் தீண்டினால் பைத்தியம் பிடித்தவர்கள் எப்படி எழுவார்களோ அப்படி ஒரு பைத்தியமான சூழ்நிலையில் தான் எழும்புவாங்க. தலையெல்லாம் ஒரு விதமாக மாறி மண்டை குழம்பி என்ன செய்யணும் என்று விளங்காம ஒரு பைத்தியக்காரன் இருப்பானே, பைத்தியக்காரன் தலையை ஒழுங்காக சீவி இருப்பானா? இருக்காது. பரட்ட தலையாக இருக்கும், அழுக்காக இருக்கும், ரொம்ப விகாரமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விகாரமான சூழ்நிலையில் வட்டியை திண்டவங்க எழும்புவாங்க. மறுமையிலே சில பைத்தியம் எழுமிச்சண்டா இது வட்டி திண்ட கேசுவல் என்று விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான். இப்படி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான்டா, இவர்களை ஏன் நான் இப்படி எழுப்புவேன் என்றால், தாலிக்கபி அன்னஹும் காலு இன்னமல் பயவும் இஸ்லூர் ரிபா, வட்டி வந்து வியாபாரம் போலதான் வட்டி எடுத்து போதாம, பாவத்தை செய்யறோம் என்று பாவத்தை செய்யாம இது வியாபாரம் என்று நியாயப்படுத்தினார்கள். எனவே இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை. வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, வட்டி அல்லாஹ் தடை செய்யறான், வியாபாரத்தை அனுமதிக்கிறான், பிரிக்கிறான் அல்லாஹ் ரெண்டை, வட்டி வேற வியாபாரம் வேற. வட்டி வந்து நாங்க ஒரு காசை கொடுக்கிறோம், கொடுத்தோம் என்று வைங்க எங்களோட உழைப்பு இருக்காது, சம்பந்தப்பட்டவர் அதுக்காக வேண்டி உழைக்கவும் மாட்டார். அந்த வட்டி காசை வச்சு அவர் ஏதாவது வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரத்தில் லாபம் தரேன்னு எனக்கு தருவாரா? தரமாட்டார். எனக்கு எப்படி தருவார் தெரியுமா, மாசம் மாசம் காசு தந்ததுனால, ஏண்ட காசு அவர்கிட்ட கையில் இருப்பதனால, அதுக்காக ஒரு கொடுப்பனவாக எனக்கு மாசம் மாசம் தருவாரே தவிர என்னோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர்கிட்ட கையில் எந்த காசு என்னென்ன காலம் எல்லாம் இருக்குமோ அந்த காலம் முழுவதும் அவர் எனக்கு என்ன செய்வார், ஒவ்வொரு அமௌண்ட்டாக திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருப்பார். வியாபாரம் அப்படியாங்க இல்லை, ஒரு காசு எடுத்து போடுறோம், ரெண்டு பேர் ஒருத்தட்ட கையில் காசை கொடுக்குறேன்னு வைங்க, அவர் அந்த காசை எடுத்து வியாபாரம் செய்கிறாரு. வியாபாரம் செஞ்சால் அதில் ஒரு லாபம் வரும், அந்த லாபத்தை வச்சு பிரிப்பார், உங்களுக்குரிய பங்கு இது, எனக்குரிய பங்கு இது. வியாபாரத்தில் கிடைக்கிற லாபம் வித்தியாசமாக வரும். எந்த நாளும் ஒரே அமௌண்ட் கிடைக்குமா, எந்த நாளும் ஒரே அமௌண்ட் கிடைக்காது. 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாதத்தில் 10,000 ரூபா லாபம் கிடைக்கும், இன்னொரு மாதத்தில் 20,000 ரூபா கிடைக்கும், இன்னொரு மாதத்தில் 8,000 ரூபா கிடைக்கும். கிடைக்கிற லாபத்தில் யானும் அவரும் பேசிக்கொண்ட பங்கு அடிப்படையில் பிரித்து எடுத்தோம் என்று சொன்னால் அது வியாபாரம் இல்லை. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பரவாயில்லை, எனக்கு வர வேண்டிய காசு மாதம் மாதம் வரணும் என்ற நிலையில் ஒருத்தருக்கு காசு கொடுத்தேன் என்று சொன்னால் அது வட்டி. அடுத்தது, இந்த வட்டியை பொறுத்தளவில் நான் கொடுத்த காசில் ஏதாவது அவனுக்கு நஷ்டமாச்சுன்னு வைங்க, நான் அந்த காசு பரவாயில்லை நஷ்டமாயிருச்சு,
நாளை வந்து அந்த காசு நஷ்டமாயிருச்சு, எனவே வந்து அதை உங்களுக்கு நான் திருப்பி தர முடியாத சூழ்நிலைக்கு ஆளாகினேன்றதான் சொல்லலாது. வியாபாரத்தில் சொல்லலாம், நஷ்டமாயிருச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தந்த காசு வியாபாரத்தில் போட்டேன், அந்த இந்த சீசனை பார்த்து அந்த பொருளுக்கு வந்து விலை இல்லாமல் போயிடுச்சு, அதனால் வந்து கொள்வனவு செஞ்ச விலையை விட குறைஞ்ச விலைக்கு தான் வந்துச்சு, இந்த அளவுக்கு நஷ்டமாயிருச்சேன்னு சொன்னால் அந்த வியாபாரில் யார் முதலீட்டு செஞ்சாரோ அவர் அங்கீகரிப்பார். வட்டிக்காரன் அங்கீகரிக்க மாட்டான். நீ நான் நான் நஷ்டமானா என்ன, நஷ்டமாகாட்டி என்ன, ஏன் காசை முதலோட திருப்பி கொடுத்துரு, வட்டியோட முதல்ல திருப்பி கொடுத்துரு என்று ஒரு பிடிவாதமா நிப்பார். அப்ப வித்தியாசம் இருக்குது. அப்ப வியாபாரம் வட்டி என்று சொல்லக்கூடாது, வட்டி வேற வியாபாரம் வேற. இப்படி சொல்பவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் தனக்கு அறிவுரை கிடைத்த பிறகு இந்த வட்டியை விட்டு விலகி கொள்வார்களோ, பலவு மாசலம், அவர்கள் அதுவரை காட்டிலும் எடுத்த வட்டி ஓகே என்றால், அறிவுரை கிடைக்கல, கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் விலகி கொள்கிறேன் என்று விலகி கொள்ளணும். அதுவரை காட்டிலும் கிடைச்ச வட்டி பரவாயில்ல, நீ எடுத்துட்டாய், அனுபவிச்சுட்டாய், இனிமேல் திருந்தி வாழன்றான். ஆனால் அம்பருவும் இல்லல்லா, சில வேலை அல்லாஹ் மறுமையில் அதுக்கு உனக்கு பிடிச்சாலும் பிடிச்சிருவான், அது அல்லாஹ்வோட கையில் இருக்குது. அம்ருஹு இலல்லாஹ் வமன் ஆத, ஆனால் வேண்டும் வேண்டும் என்றே விதண்டாவாதம் பண்ணி இந்த வட்டியை நியாயப்படுத்தி யார் தொடர்ச்சியாக வட்டியை எடுப்பார்களோ, ஃபௌலாயிகா அஸ்ஹாபுன்னார், அவர்கள் நரகவாதிகள், உம்ஃபியா காலிதூன், நரகத்தில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு கடுமை. ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்க, மேராஜ் போன நேரத்தில் பல சம்பவங்களை பார்த்தாங்க. இடையில ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க, நடு ஆறுல ஒரு சகோதரன் இருக்கிறான், அவனுக்கு என்ன நடக்குது, கல்லடி வந்து விழுது, அந்த ஆறு கூட தண்ணி இல்லை, அதில் முழுக்க முழுக்க ரத்தம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றில் ஒரு மனிதன் தன்னந்தனியாக நிற்கிறார். அந்த ஆற்றில் ஓரத்தில் இருந்து ரெண்டு தரப்புல இருந்து கல் எறிகிறாங்க. இவர் ஓரத்தில் கரையோரம் ஒதுங்க பார்க்குறாரு, ஒதுங்குற நேரத்தில் அங்கேருந்து ஒருத்தர் கல்லை வீசுறார் தலைக்கு, தலை பொழக்குது, அவர்கிட்ட மேலிருந்து ரத்தம் வடியுது. திரும்ப அடுத்த கரையை நோக்கி நீச்சல் அடிக்கிறார், அடுத்த கரைக்கு போனால் அங்கேருந்து ஒரு மனுஷன் கல் அடிக்கிறாரு. யாருங்க மாற்றி மாற்றி கல்லடி வாங்குறது, இப்படி ரத்த ஆறுல கல்லடி வாங்கக்கூடியவர் யார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டோன்னே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லதி ராய்தஹு ஃபின் நஹ்ரி, அந்த கடல் அந்த ஆற்றில் யாரை நீங்கள் பார்த்தீர்களோ அவர்கள் ஆக்கிலு ரிபா, வட்டியை தின்றவர்கள், வட்டியை உண்டார்களே அவங்க தான் இந்த பனிஷ்மெண்ட்டை இந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்போ வட்டி இவ்வளவு கொடுமை, ஆனா வட்டி என்று என்னன்னு விளங்கல, அந்த பிரச்சனை இருக்குது. வட்டி எடுக்க கூடாதுன்னு ஓரளவு முஸ்லீம் சமுதாயத்தில் விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நவீன வர்த்தகம் என்ற பெயர்ல வட்டி என்னன்னு புரிய வைக்காம ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு மாயஜாலத்தை போட்டு வட்டி ஆகுமானதா ஆக்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. வட்டி என்னன்னு புரியல. வட்டியை புரிய வைக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவான சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்திகளை மாத்திரம் நீங்கள் அடிப்படையாக சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் வட்டிட சாயல் கூட அவனை மேல படியாது, அந்த அளவுக்கு தெளிவா இருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நபித்தோழர்கள் அவங்கள சில ஏழையான நபித்தோழர்கள் இருந்தாங்க. அந்த நபித்தோழர்களுக்கு வருமானத்துக்கு எந்த வழியும் இருக்கல. அவங்களுக்கு இருந்த ஒரே வழி என்னண்டா, யாராவது வந்து தான தர்மம் வழங்குவாங்க, அந்த தான தர்மங்களை பெற்றுக்கொண்டு அதை சாப்பிட்டு தான் அவங்க வாழுவாங்க. அவங்களுக்கு தான தர்மம் எப்படி வழங்குவாங்க, பேரித்தம்பளம் கிடைக்கும். பேரித்தம்பழங்களில் பல வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு கூட மக்காவுக்கு போனீங்கண்டா, மதீனாக்கு போனீங்கண்டா, ஒரு ஈச்சப்பழம் கடைக்கு போவீங்க, அதில் கலர் கலராக விதம் விதமாக என்ன செஞ்சுருவான், ஈச்சப்பழத்தை வச்சுப்பான், சுக்கரண்டு வச்சுருப்பான், அதை திண்டா வந்து சீனி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு இனிமை. அஜ்வாண்டு பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறான், இன்னும் பல பேர்களில் வெரைட்டிஸ் இருக்குது. இப்படி பல வெரைட்டிஸ் கிடைக்கும். தான தர்மம் பண்ணுற நேரத்தில் ஒரே தரத்தில் தருவாங்களா, பல தரங்களில் தருவாங்க. இந்த எல்லா பேரிச்ச பழங்களை எடுத்து நபித்தோழர்கள் சொல்றாங்க, நாங்கள் வக்குன்னா நபி உ சா ஐனி பிசா இன், இரண்டு சாகுகளுக்கு ஒரு சாகு என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கலப்படமுள்ள இந்த பேரித்தம்பழங்களை ரெண்டு சாக கொடுத்துட்டு நல்ல தரமான பேரித்தம்பழங்களில் ஒரு சாகை பெற்று கொண்டு வந்தோம் என்று சொல்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா சா ஐனி பிசா இன், அன்பிற்குரிய நபித்தோழர்களே, இரண்டு சாகுகளுக்கு ஒரு சாகாக நீங்கள் பேரித்தம்பளத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். வலா திருஹமைனி பி திருஹமின், ஒரு திருஹத்துக்கு ரெண்டு திருஹம் என்று மாற்றிக்கொள்ளாதீங்க. ஒரே இனத்தை சேர்ந்த பொருளை வெவ்வேறு நிறுவைகளில் மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு தடுக்கிறாங்க. வட்டிக்கு ஆரம்ப கட்டமாக ஒரு அறிமுகத்தை ரசூலா கொடுக்குறாங்க, நீங்கள் வட்டி எடுக்கிறீங்களா, இந்த இதெல்லாம் வட்டியில் வந்து சேர்ந்துடும், இதை மாற்றக்கூடாது. பேரித்தம்பளம் என்றது ஒரு இனத்தை சேர்ந்தது தான், தரம் குறைந்தது தரம் கூடினது என்று ரெண்டு வகை இருக்கும். இதில் நீங்கள் தரம் குறைந்ததில் ரெண்டு சாகையும் தரம் கூடினதில் ஒரு சாகையும் மாற்றி கொண்டு வைங்க, என்ன நடக்கும் தெரியுமா, தரம் குறைந்ததுடைய விலை என்னன்னு தெரியாமல் தரம் கூடினதுடைய விலை என்னன்னு தெரியாமல் ஒரே இனத்தில் கைமாறி சில வேலை
தரம் கூடின ஒரு சாக என்பது தரம் குறைந்த ரெண்டு சாகை விட பெருமதி வாய்ந்ததாக இருந்திருந்தால் அதிகமான பொருட்களை வாங்கிய குற்றத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஒரு 100 ரூபா காசை கொடுத்து அவர்கிட்ட 112 ரூபா எடுக்கலாமா? எடுக்க இயலாது. 100 ரூபா கொடுத்தா எத்தனை எடுக்கணும்? 100 ரூபாவை தான் எடுக்கணும். அப்போ 100 ரூபா கொடுத்து 100 ரூபா எடுங்க. தரம் குறைந்ததை நீங்கள் கொடுத்துட்டு தரம் கூடினதை மாற்றி எடுக்கிற நேரத்தில் பொறுமதியில் வித்தியாசங்கள் வரலாம். அப்படி பெருமதியில் வித்தியாசங்கள் வந்தால் அதுதான் வட்டி என்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருக்கு ஒருவர் அதிகாரியை அனுப்புறாங்க. அவர் ஹைபர்ல இருந்து ஃபஜாஉ பித்தம்ரின் ஜனீபின், நல்ல தரமான பேரித்தம்பளத்தை கொண்டு வந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட இது வந்து நன்கொடையாக கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அக்குல்லு தம்ரின் ஹைபர ஹாக்கதா, கைபரில் இருக்கக்கூடிய எல்லா பேரித்தம்பளங்களும் நீங்கள் கொண்டு வந்த இந்த தரத்தில் இருக்கக்கூடியவைகளா? ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வரப்படுது பேரித்தம்பளம். எடுக்கிறதுக்கு முன்னாடி எதையாவது கொடுத்து தான் எடுத்திருப்பாங்க, சும்மா எடுத்திருக்க மாட்டாங்களே. பண்டை மாற்ற காலம், அந்த காலம் பாட்டர் சிஸ்டம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது, ஏதாவது கொடுத்து எடுத்திருப்பீங்க. நீங்கள் அனைத்து பேரித்தம்பளங்களையும் ஒரே தரத்தில் அமைந்த வகையாக கைபரில் பார்த்தீர்களா? அப்போ நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, ஃபக்காலல்லா வல்லாஹி யா ரசூலல்லா, அல்லாவின் மீது ஆணையாக ஒரே தரத்தில் அவைகள் அமைந்ததில்லை. நாங்கள் இதுல ரெண்டு தரத்தை, ரெண்டு சாகுகளை கொடுத்து தரம் மிக்கதுல ஒரு சாகை பெற்றுக்கொள்வோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஃபல், நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். பிஇல் ஜமா பி தராஹிம், நீங்கள் இந்த இரண்டு சாகலை என்ன செய்யுங்க, திருஹங்களுக்கு விற்று விடுங்கள், வித்து போடுங்க. ஒரே தரத்தை சேர்ந்த, ஒரே இனத்தை சேர்ந்த பொருட்களை மாத்துகின்ற நேரத்தில் விலை குறைஞ்சது, விலை கூடினது, தரம் குறைஞ்சது, தரம் கூடினதுனே நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? பெருமதியில் வித்தியாசங்கள் வரலாம், உங்களுக்கு விளங்காது. அப்படி வித்தியாசத்தை நீங்கள் விளங்கணுமெண்டா, குறைந்த தரத்தில் ரெண்டு சாக கையில் இருக்குதுன்றீங்களே, அதை வித்துருங்க. வித்துட்டு அதுக்கு கிடைக்கிற திருஹம்களை கையில் வச்சு தரம் கூடினதில் ஒரு சாக வாங்கி கொள்ளுங்க. அப்போ என்ன நடக்கும்? விற்க போனால் மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்று விளங்குமா இல்லையா? விளங்கும். மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்று விளங்கிட்டு திருஹமை கொண்டு அவர்கிட்ட உங்களோட திருஹத்தை நீங்கள் தாங்க, உங்களோட பொருளை நீங்கள் தாங்கன்னு கேட்டால் அவர் எத்தனை திருஹத்துக்கு அது பொறுமதியோ சரியா அத்தனை திருஹத்தில் விலையை சொல்லி அந்த பேரித்தம்பளத்தை தருவார். எனவே இப்படி செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பேரித்தம்பளம் பி தமரின் பர்ணியின், பர்ணி என்று சொல்லக்கூடிய பேரித்தம்பளத்தை கொண்டு வர்றாங்க. அதை கொண்டு வர நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, பிலாலே மின் ஐன ஹாதா, இது எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சது? அவர் சொல்றாரு, கான இந்தனா தமருன் ரதியுன் ஃபபியுது மின்ஹு ஸாயினி பிஸாயின் லிதுயம நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்ககிட்ட இந்த தரம் குறைந்த பேரித்தம்பளத்தின் இரண்டு சாகுகள் இருந்தது, அந்த இரண்டு சாகுகளை நாங்கள் கொடுத்து தரமான ஒரு சாகை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவ்வா அவ்வா 500 ரிபா 500 ரிபா, பிலாலே வேண்டாம் நிறுத்துங்க, இதுதான் ரிபா, இதுதான் வட்டி என்றாங்க. வட்டிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலாலே நீங்க தரம் குறைஞ்சது தரம் கூடினது ஒரே பொருளை மாத்தினீங்க பாருங்க, வேற வேற விலை வித்தியாசம் வரும், அது என்னென்று புரிந்து கொள்ளாமலே மாத்திரீர்கள் பாருங்களே, இதுதான் வட்டி, இதுதான் தெளிவான வட்டி, எனவே அப்படி செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு தடுக்கிறாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட 5S ஒரு ஐபோன் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட 6S ஒரு ஐபோன் இருக்குது, மாத்திக்கொள்ள ஏழுமாங்க? மாத்த இயலாது. 5S ஒரு விலை இருக்குது, 6S ஒரு விலை இருக்குதா இல்லையா? ஒரு விலை இருக்குது. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, இப்ப வித்தவங்க வாங்கினவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வாங்கி கொண்டாங்க, நீங்கள் மாத்த கூடாது. 5S கொடுத்து 6S எடுக்கணும்டா, 5S வில்லுங்க, அந்த உரிய நபருக்கே வித்துருங்க. இவ்வளவு காசு தான், 5S 40,000 ரூபாய், உன்னோட 6S எவ்வளவு? 60,000. இன்னும் 20,000 சேர்த்து 60,000 ரூபாய் கொடுத்துருங்க. பொருளுக்கு பொருள் மாத்தினீங்கடா, 5S கொடுத்து 6S எடுத்தா இதுக்கு 40,000 காசு, அதுக்கு 60,000 காசு, நீங்க 40 கொடுத்து 60 எடுத்தீங்கடா, 40,000 ரூபாய் காசு கொடுத்து 20,000 ரூபாய் வட்டி எடுத்தமா ஆகாதா? இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த பண்டை மாற்றத்துல எது ஒரே பொருளாக இருந்தாலும் அதிகமான விலைவாசி வரும் என்று சொன்னால் அதை வட்டி என்றாங்க. இதை நல்ல மனசுல பதிய வைங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சரியத்து வங்கிகள் என்று சில கூத்துகள் போடுவாங்க, அவங்க செய்யற திருவிளையாடல்கள் இந்த ஹதீஸ்ல மாட்டிக்கொள்ளும், இந்த செய்தியை வச்சு மாட்டி விட்டுருவோம். அவங்க எப்படியெல்லாம் விபரீதங்கள் பண்றாங்க, அநியாயங்கள் அக்கிரமங்கள் பண்றாங்கன்றது தெல்ல தெளிவாக விளங்கிவிடும். அடுத்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பொருள் கொடுக்கறதா இருந்தா சம அளவுல வித்துக்கோங்க, அது நோ ப்ராப்ளம். ஒரே பொருளை ஒரே பொருளுக்கு வீங்க. லா தபீஉ தஹப பி தஹபி இல்லா சவாஹம் பி சவாஹின், தங்கத்துக்கு தங்கத்தை விற்கிறதா இருந்தா ஒரே தரத்துல வீங்க. இப்ப பெண்கள் இருப்பாங்க, 1 பவுன் நகை இந்த பெண் ஒரு ஏ என்ற பெண்ணுகிட்ட இருக்குது, பி என்ற பெண்ணுகிட்ட 1 பவுன் நகை இருக்குது,
இதுக்கு அதுக்கும் வடிவங்கள் வித்தியாசம். பிக்கு ஏ உடைய நகை பிடிக்குது, ஏக்கு பி உடைய நகை பிடிக்குது, ரெண்டு ஒரு பவுன் தான். ஒரு பவுனா இருந்தா மாத்தலாமா இல்லையா? ஒரு பவுனட்டு நிர்ணயம் ஆயிருச்சா, விலை விளங்கிருச்சா, அதுல பொறுமதி உணர்ந்துட்டாங்களா? ஏய் உங்களோட நகையை நீங்க எனக்கு தாங்க, ஏண்ட நகையை நீங்க எடுங்க, கை மாத்திக்கோங்க. பண்டை மாற்றம் தான், ஒரே பொருள் தான். தரம் என்ன, விலை என்ன, அதோட அளவு என்னன்றதை புரிஞ்சு செய்யுங்க. ஒரே பொருளாக இருந்தாலும் மாற்றலாம், ஒரே அளவில் மாற்றிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் ஃபில்லத்தி, வெள்ளியாக இருந்தாலும் மாற்றி கொள்ளாதீங்க. இல்லா சவாஹம் பிசாவா, இன் சமமான அளவில் இருந்தாலே தவிர, ஒரு கிலோ வெள்ளிக்கு ஒரு கிலோ வெள்ளி கொடுத்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வபி உத் தஹபில் ஃபில்லா, ஆனால் தங்கத்துக்கு பதிலாக வெள்ளியை வித்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. நீங்க தங்கத்தை கொடுக்குறீங்க, தங்கம் ஒரு கிலோ கொடுத்து வெள்ளியில பத்து கிலோ வாங்குங்க. தரம் வித்தியாசமாகுமா இல்லையா, விலை வித்தியாசமாகுமா இல்லையா, தொகை வித்தியாசமாகும், நல்லா நல்லா புரியும். தங்கத்திட விலை வேற, வெள்ளிட விலை வேறன்றது எங்களுக்கு விளங்கும். அப்ப விலையை புரிந்து கொள்ளலாம், விலையை புரிந்து கொள்ளக்கூடிய, பொறுமதியை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பொருளை பொருளை மாத்துங்க. வேற பொருளா இருந்தாலும் மாத்தி கொள்ளலாம், ஒரே பொருளா இருந்தா சமமா மாத்துங்க, வேற பொருளா இருந்தா வித்தியாசமா மாத்துங்கன்றாங்க. அதே மாதிரி பில் ஃபில்லத்தி வல் ஃபில்லத்தி பி தஹபி, வெள்ளியை தங்கத்துக்கு மாத்தி கொள்றீங்கள், கைபசியுத்தும், நீங்க விரும்புற மாதிரி மாத்திக்கோங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொருட்களை சொல்றாங்க, உப்புக்கு உப்பை மாத்தாதீங்க, அதே மாதிரி கோதுமைக்கு கோதுமையை மாத்தாதீங்க, பேரித்தம்பழத்துக்கு பேரித்தம்பழத்தை மாத்தாதீங்க, தங்கத்துக்கு தங்கத்தை மாத்தாதீங்க, வெள்ளிக்கு வெள்ளியை மாத்தாதீங்க, இப்படி சில பொருட்களை சொல்றாங்க. அதுல சில வெள்ளி கட்டி என்று வேற வேற ஒன்று சொல்றாங்க, வரக்குன்னு சொல்லுவாங்க, வெள்ளி கட்டிக்கு கட்டியை மாத்தாதீங்க, இப்படி சொல்றாங்க. நீங்க இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தா இந்த அஞ்சாறு பொருட்கள் இருக்குதே, இந்த பொருட்கள் அந்த காலத்துல நாணயமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த காலத்துல சந்தியில் என்ன செய்வாங்க, பொருட்களை விற்பாங்க. திருகம் இருந்துச்சு, திருகம் என்னங்க, வெள்ளி. அவன் வச்சிருக்கக்கூடிய திருகம் என்றது தங்கம், தீனார் என்பது வெள்ளி. அவங்க வச்சிருந்தாங்க பொற்காசும் வெள்ளி காசையும் தான் நாணயமாகவே வச்சிருந்தாங்க. எங்களுக்கு தான் ஃபேஸ் வேல்யூ இல்லை, எங்கட பத்து ரூபா நோட்ட வேல்யூ வந்து அஞ்சமும் இருக்காது, சைன் தான் பத்து ரூபாக்கு வேல்யூ. ஆனா தங்கமா நாணயமா வச்சவங்க தங்கத்துக்கு ஒரு தனி விலையை வச்சிருந்தாங்க. அது இந்த நவீன வர்த்தக துறையில பண்டை மாற்றங்கள் செய்யற நேரத்தில் விலையை சரியாக தீர்மானிக்க முடியாதுன்ற ஒரு சந்தேகம் எழும்பி, கஷ்டங்கள் எழும்பி, அதே மாதிரி தங்கத்தை நான் வச்சிருந்தா, தங்கத்தையே நாணயமா நான் பயன்படுத்தினேன்னு சொன்னா, ஒருத்தருக்கு நான் ஒரு கோடி ரூபாய் காசு கொடுக்கறதா, தங்கம் ஒரு கண்டெய்னர் பின்னுக்கு கொண்டு வரவர் காசுல, சின்ன சின்ன காசுல ஒரு கண்டெய்னர் கொண்டாந்து இன்னும் அவங்களோட கண்டெய்னர் எடுங்க, அவருடைய காசு வெளியில எடுக்கணும்டா பத்து கண்டெய்னர் நான் அள்ளி கொண்டு போவாரும். இதே வந்து ஷிப்மெண்ட் அனுப்பிவிட்டோம் என்று வைங்க, காசுக்கு பதிலா தங்கத்தையோ வெள்ளியோ காசு நாணயமாக நாங்கள் பயன்படுத்தினா, அமெரிக்காவுக்கு நான் ஷிப்மெண்ட் அனுப்பணும், காசே ஷிப்மெண்ட் அனுப்புவாரும். பொருளை ஷிப்மெண்ட் அனுப்புறது ஒரு செலவு, காசை ரெண்டாவது ஷிப்மெண்ட் அனுப்பணும். வழிப்பறிகள் நடக்கும், கொள்ளைகள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும் என்றதுனால இந்த தங்கம் அல்லது வெள்ளி அல்லது பொருட்களை பண்டை மாற்றம் செய்வதை விட இடைத்தரகராக ஒரு காசு வந்து ஒரு தாள் நோட் வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று, அது மனிதர்களுடைய வசதிக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த தாள் சல்லியை வச்சே வட்டி உருவாக்குறாங்க, அதுதான் சிக்கலாக இருக்குது. நீங்க இன்றைக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறீங்க, எப்படி நியாயப்படுத்துவாங்க தெரியுமா, ஒரு லட்ச ரூபா கொடுத்தாச்சு, அடுத்த வருஷம் ரமலான்ல நீங்க ஒரு லட்ச ரூபா எனக்கு திருப்பி தரணும். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இன்றைக்கு ஒரு லட்ச ரூபாவோட பொறுமதியும் அடுத்த வருஷம் ரமலான்ல ஒரு லட்ச ரூபாவோட பொறுமதியும் சமமாகுமா? ஒரு 20 சல்வாரை வாங்கலுமேன்னு வைங்க, விளங்குறதுக்கு 20 சல்வாரை வாங்குறேன், நான் டெக்ஸ்டைல் பண்றேன், நான் அதுக்காக ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நீங்க 20 சல்வாரை இன்றைக்கு வாங்கினீங்க, அப்ப எந்த காசுட பொறுமதி என்னது, 20 சல்வாருடைய பொறுமதி. இதே ஒரு வருஷத்துக்கு பிறகு அதே ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு 15 சல்வார் தான் வாங்கலாம், எத்தனை சல்வார் குறைஞ்சிருக்குது, 5 சல்வார் குறைஞ்சிக்குது, பணத்துடைய விலை மதிப்பு குறைஞ்சிருக்குது, பண மதிப்பு குறைஞ்சிருக்குது. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா, அன்னைக்கு வந்து நான் இப்போ 20 சல்வார் நான் உங்ககிட்ட எடுக்கிற அளவுக்கு காசு எடுத்தேன், சரி நான் உங்களோட 1 லட்ச ரூபா காசுன்னு திருப்பி தரப்போகல, நான் சொல்லுவேன் என்னங்க, அன்றைக்கு 20 சல்வார் உங்களை இந்த 1 லட்ச ரூபாவில் வாங்க முடிஞ்சு, இன்றைக்கு 15 கூட வாங்குறது சந்தேகமாக இருக்குது, நான் நஷ்டப்பட்டு இருக்கிறேனா இல்லையா, பணத்துடைய பொறுமதி குறைஞ்சிருக்குதா இல்லையா, அதனால் தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா 20,000 ரூபா தந்துடுங்க, பணத்தை வச்சு டீல் பண்ணுற நேரத்தில். இதே தங்கத்தை வச்சு டீல் பண்ணால் இன்றைக்கு 1 பவுன் தாரேன், நாளைக்கு அடுத்த வருஷத்தில் நீங்கள் 1 பவுன் ரிட்டர்ன் தாங்க என்று பேசினோம்ண்டா, விலை கூடினாலும் குறைஞ்சாலும் பொறுமதி வந்து பொருளை நிற்கிது, பொறுமதி பொருள் அனுப்பதனால எடுத்த பொருளை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அவ்வளவுதான். ஆனா இதே தாளுக்கு மாறினதுனால இந்த சிக்கல் வருது. இப்படி போனதுனால தாளுக்கு கரன்சியாக இந்த பண்டை மாற்றம் மாறினதுனால என்ன நடந்துருச்சு,
வட்டி என்றது நியாயப்படுத்துற அளவுக்கு, அதை மனதளவில் உள்வாங்குற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு வங்கி முறைகள், இஸ்லாமிய வங்கி முறைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இதை நியாயப்படுத்துவாங்க. என்னங்க இன்ஃப்ளேஷன் ரேட் ஒன்று இருக்குதா இல்லையா, விலைவாசி உயர்வு அதுக்கு ஒரு விகிதம் ஏறுது, அதுக்கேற்ற மாதிரி நஷ்டம் அடையாமல் நாங்கள் பார்க்கணுமா இல்லையா? வியாபாரி வந்து எப்பயும் ஒரு ரூபா காசு நஷ்டம் அடையாமல் இருக்கிறதா பார்ப்பார். செட்டியார் வந்து ஆதாயம் இல்லாமல் ஆற்றுக்கு இறங்க மாட்டான்னு சொல்லுவாங்களே, வியாபாரி மகளாக செட்டியார் போல தான் இருப்போம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆதாயம் பெற்றாதான் அவங்களுக்கு வந்து வியாபாரத்தில் தொடர்ச்சியாக இருக்க முடியும். அப்போ இந்த நிலையில் இவங்க என்ன செய்வாங்க, முடியாது நஷ்டப்படுறோம் காசு தாங்க, உடனே பேப்பர் தாளில் வட்டி ஆதரிக்கக்கூடிய நிலை வந்துச்சு. அப்போ கடன் கொடுத்தா என்ன செய்யணும் தெரியுமா, 1 லட்சம் ரூபா கடன் கொடுத்தா தங்கத்தில் விலையை பாருங்க, தங்கத்தில் விலை 50,000 ஒரு பவுனு சொல்லுங்க, நான் 2 பவுன் தங்கத்தை உனக்கு தாரேன். நீ என்ன செய்ய, 1 லட்சம் ரூபா தான் காசு கொடுத்துருப்பேன், நோட்டை எப்படி எழுதணும், 2 பவுன் நகை கொடுத்து விட்டேன், அடுத்த வருஷம் நீங்கள் 2 பவுன் நகையை தாங்க. அது கூடியும் இருக்கலாம் குறைஞ்சி இருக்கலாம், லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதில் வர்ற விளைவு என்ன பொறுத்தது ஒன்றை பொறுத்தது அல்லாஹ் நாடினது என்று சொல்லி தங்கத்தை வச்சு டீலிங் பண்ணணும், அந்த வேலையை பண்ணுங்க. நிறைய பேர் இது செய்கிறது இல்லை. இது ஒன்று. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த வட்டியை புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னும் ஒரு அளவுகோலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னது, இந்த கரன்சி மாத்துறது, நாணய மாற்று முறை, கரன்சிய கரன்சிக்கு மாத்துறது. இப்ப நான் ஒரு 10 ரூபா உங்களுக்கு தந்து அடுத்த மாசம் 12 ரூபா கேட்டா அது வட்டி ஆகுமா இல்லையா, வட்டி ஆகும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாணயம் மாற்றதா இருந்தா ஒரே இனத்தை சேர்ந்த நாணயத்தை மாற்றாதீர்கள், மாத்தினா வந்து என்ன நடக்கும், அங்க வந்து சிக்கலுண்டு வரும். என் கையில 10 ரூபா வச்சு அவர்கிட்ட நான் 12 ரூபா எடுக்காம அதை 10 ரூபா அவட்ட கையில கொடுத்து நான் 12 ரூபா வாங்காம அந்த 10 ரூபா ஏன் நான் கொடுக்கணும், என்ன தேவைக்குது, 10 ரூபா தான் அந்த 10 ரூபாட பெருமதி என்றா, என்னை கையிலே நான் வச்சுக்கொள்ளாமே, நான் ஏன் அவருக்கு கொடுக்குறேன், அவர்கிட்ட கையில் கொடுத்து அவர்கிட்ட இருக்கிற 2 ரூபாவை மேலதிகமாக பிடுங்கிறதுக்காக. இதை வியாபாரம் என்றுவாங்க ரசூலுல்லாஹ், இதை வட்டி என்றாங்க. ஒரே நாணயத்தை மாற்றாதீர்கள். அதே போல நீங்கள் தவணை வச்சு ஒரே நாணயமாக இருந்தாலும் உடனடியாக மாற்றவும் கூடாது, தவணை வச்சு மாற்றவும் கூடாது, அந்த டைமில் மாற்றவும் கூடாது, பிறகு தவணை வச்சு அடுத்த மாதம் எனக்கு நீங்கள் கூடுதலாக அமௌண்ட் தாங்கிட்டு மாற்றவும் கூடாது. அதே மாதிரி நாணய மாற்றத்தில் ரசூல்லா வெவ்வேறு நாணயங்களாக இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கன்றாங்க, வேறு வேறு நாணயம். நான் வந்து உங்களுக்கு 10 ரூபா இலங்கை காசு தந்து இந்தியா காசில் 5 ரூபா எடுக்கிறேன், அது பிரச்சனை இல்லையா, பிரச்சனை இல்லை. வெவ்வேறு நாணயங்கள், வேறு வேறு நாட்டு நாணயங்கள், ஆனால் ஒரே டைமில் நடக்கணும், தவணை முறையில் நடக்கக்கூடாது. இந்த நேரத்தில் நான் 10 ரூபா கொடுத்து இந்தியா காசு 5 ரூபா உங்ககிட்டருந்து வாங்குறேன், எனக்கு தேவைப்படுது, இந்தியாவில் போய் பிஸ்னஸ் பண்ண தேவைப்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் வரக்கூடிய டிஃபரன்ஸை வச்சு சம்பாதிப்பாங்க, அந்த சம்பாத்தியம் ஹலால். வேறு வேறு நாணயங்களாக இருந்தால், ஒரே நாணயமாக இருந்தால் உடனே மாற்றவும் கூடாது, தாமதிச்சு மாற்றவும் கூடாது. வெவ்வேறு நாணயங்களாக இருந்தால் உடனே மாற்றலாம், தாமதிச்சு மாற்றக்கூடாது. ஏன்னா தாமதித்தால் இன்றைக்கு நான் இந்தியா காசு இலங்கை காசு 10 ரூபா தந்து அடுத்த மாசம் 15 ரூபா இந்தியா காசு தாங்கன்னு நான் சொன்னேன்டா, நான் கொடுத்த காசை விட பல மடங்கு நான் காசு பிறகு எடுக்கிறேன், கால தாமதத்துக்காக காசு எடுக்கிறேன் என்று அது வட்டியாகிவிடும் என்று நேரடியான வார்த்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இப்போ என்ன, இந்த வட்டி என்றது என்னன்னு விளங்குது, ஒரே பொருளை மாத்தினம் என்று சொன்னால் வித்தியாசமான விலைகள் வந்துடக்கூடாது. கை ஒரே பொருளை உடனே மாத்துறதா இருந்தா வேற வேற பொருள்களை வச்சு மாத்துங்க, ஒரு பொருளை மாத்துறதா இருந்தா வேற பொருளுக்கு பகரமா மாத்துங்க, அல்லது ஒரே பொருளை மாத்துறதா இருந்தா உடனடியா சம அளவுல மாத்துங்க. வேற வேற பொருட்களை சம அளவுல கூட, ஒரே பொருளை சம அளவுல கூட கால தாமதமாக்கி மாத்தாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. காரணம், நீ கொடுக்குற காசை விட கூடுதலாக பெறக்கூடாது, நீ கொடுக்குற காசை விட குறைவாகவும் நீ பெறக்கூடாது. கொடுக்குற காசை விட நீ கூடுதலாக பெற்றால் நீ வட்டி எடுக்கிறாய், கொடுக்குற காசை விட நீ குறைவாக பெற்றால் அவன் வட்டி எடுக்கிறான். எனவே வட்டிக்கு அளவுகோலாக கால தாமதத்தையும் விலைகள் உயர்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதை நன்றாக மனதில் பதிய வைங்க. இப்போ நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் வட்டி எடுக்கிறோம்னு பாருங்க, நாங்கள் வட்டி எடுக்கிற முறைகள், எங்களோட சமுதாயத்தில் நடக்கக்கூடிய வட்டிகள். உடனடியாக எங்களோட பெண்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கடா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, உடனே போகிறது பேங்க்குக்கு ஓடுவாங்க, ஓடி தண்ட நகையை அடமானம் வைப்பாங்க, அல்லது இஏபி எதிரி சிங்கிக்கு போவாங்க, உடனே நகையை போய் அடமானம் வைப்பாங்க. இந்த நகை அடமானம் வைக்கிறதுல முஸ்லீம் பெண்கள் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. ஏனென்றால் உள்ள எல்லா இஏபி எதிரி சிங்கக்காரனுக்கும் தடிகம உக்கா சேவா மத்தியஸ்தானில் இருக்கிறவனுக்கும் எங்களோட சமுதாயத்தில் உள்ள முஸ்லீம் பெண்களை வந்து நல்ல அறிமுகம். ஏன், அடிக்கடி ஓடுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை வந்தால் உடனே நகையோண்டு அள்ளி கொண்டு போயிட்டு அடமானம் வைக்கிறது. ரேட்டை கேட்டு பாருங்கள்,
எவ்வளவு வந்து இந்த வட்டிக்கு வைக்கிற அடகு வைக்கிற ரேட் எவ்வளவு கேட்டு பாருங்க, அப்படி துல்லியமா கணக்கு போட்டு சொல்லுவாங்க. ஏண்டா அது அத்துப்படி அடிக்கடி போயிட்டு பழகி இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு நகைகள் அடமானம் வைக்கிறதுல வட்டி வருது. நாங்கள் ஒரு நகையை அடமானமா வைக்கிறோம், வைக்கிற நேரத்தில் எங்கட நகையிட பொறுமதி அவன் தருவானா? தரமாட்டான். அவன் என்ன செய்வானுண்டா, நான் 2 பவுன் நகையை 1 லட்சம் ரூபா பெறுமதியான ஒரு நகையை கொடுத்தா அவன் வச்சிருப்ப ஒரு ரேட்டை கிட்டத்தட்ட 60% அல்லது 50% தான் கடனாக கொடுப்பான். அந்த நகையை என்ன செய்வான், நீ எனக்கு நகையத்தா, நீ வந்து இன்ன அமௌண்ட் எடுத்து போண்டு, நான் 1 லட்சம் ரூபாட நகையெடுத்து 50,000 ரூபாவை கையில் தருவான். கையில் தந்துட்டு மாதம் மாதம் 2% நீங்கள் வட்டி கட்டுங்க, 1.8% வட்டி கட்டுங்க. இவங்க டக்குன்னு 2-3 கசேவாக்கு ஏறி இறங்குவாங்க. குறைஞ்ச வட்டி எங்கே இருக்குதோ உடனே அங்கே உடனே 50,000 ரூபா காசு எடுப்பாங்க. இப்போ இவங்க மாதம் மாதம் காசு கட்டணும். எப்படி கட்டணும், வட்டியை கட்டணும், வட்டியோட சேர்த்து முதலையும் கட்டி நகையும் திருப்பணும். இதுக்கு முயற்சி செய்வாங்க. இப்போவே கையில் வசதி இல்லாததுனால தான் கடன் எடுத்துக்கிறாங்க. அடுத்த மாதம் வசதி வரும் என்று உத்தரவாதம் இருக்குதா? இல்லை. அடுத்த மாதம் வசதி வரும்ன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, நகையும் பாதுகாக்கணும் கஷ்டப்படாமலும் இருக்கணும், ரெண்டையும் யோசித்து அடகு வச்ச உடனே அவன் பார்ப்பான், 1 மாதம் கட்டலை, 2வது மாதம் கட்டலை, 3வது மாதம் கட்டலை, 12 மாதம் வர காலம் இழுத்து அடிப்பான். இழுத்துட்டு இவங்களுக்கு உங்களோட முதல் 50,000, நீங்கள் தர வேண்டிய வட்டி கிட்டத்தட்ட 40,000, ரெண்டும் சேர்த்தா 95,000. எனவே உங்களோட நகையை நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து அதை வந்து நகையை நாங்கள் விற்று நாங்கள் காசு எடுத்துக்கொள்ள போகிறோம்ண்டு நகையை அப்படியே பேங்க் எடுத்துருவான். எடுத்து அவன் என்ன செய்வான், இவங்களுக்கு கொடுத்தது 50,000, இந்த கொடுத்ததுக்காக வேண்டி அவங்க கிட்டே அதை பெற வேண்டிய அந்த 2%ன்றது பேங்க்குக்கு நத்திங், அதை வச்சு தான் அவன் குழப்பம் நடத்துவானா? அது ஒரு மெட்டரே இல்லை அவனுக்கு. அவன் டார்கெட் என்ன தெரியுமா, அந்த நகையை எடுத்து அதை விற்று காசாக்கி எடுக்கணும். அதுதான் அவன் டார்கெட். அதுக்கு தான் வட்டி என்ன சேர்க்குறான். இவங்கள்ட 2% வட்டியை வச்சு அவன் பெரிய பில்டிங் கட்ட முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வெறுமனே 50,000 ரூபா தேவைக்காக வேண்டி 1 லட்சம் ரூபா காசுள்ள பொறுமதியான நகையை கொண்டு போயிட்டு அடமானம் வச்சு அதை மீட்க முடியாத நிலையில், அறுதியாக போகக்கூடிய நிலையில் இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் பேராசப்படாதவங்களா இருந்தா அந்த வட்டியை வந்து ஆதரிக்காமல் வட்டியை வெறுத்திருந்தால் 1 லட்சம் ரூபா நகையில ஒரு 50,000 ரூபா பொறுமதியான நகையை கொண்டு போயிட்டு விற்கலாமா இல்லையா? வித்து அந்த அதுக்கு தேவையான வேலையும் பண்ணி அவனுக்கு கடன்காரன் ஆகாம மீதமுள்ள காசு இருக்குதே அந்த காசை வச்சு நகை இருக்கும், அந்த செலவுக்கு போக மீதமுள்ள காசு இருக்கும், ரெண்டையும் பாதுகாக்க இருந்துச்சு. 1 பவுன் 2 பவுன் நகையில 1 பவுன் நகையை பாதுகாக்க இருந்துச்சு, அதையும் பண்ணல, கடைசியில் காசும் கொடுக்கல, எடுத்த காசுலையும் நல்லா பறக்கத்தை வைக்கல. சரி, தான் எதுக்கு செலவழிக்க பார்த்தாங்களோ அந்த செலவு டபுள் மடங்கு ஆயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாமல் வட்டியை வந்து சர்வசாதாரணமாக அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க, ஆதரித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி நகைக்கடையிலிருந்து வட்டி ஆரம்பிக்குது. இந்த சமுதாயத்தில் நகைக்கடையிலேருந்து ஆரம்பிக்குது. எத்தனை வீடுகளில் இந்த அடமானம் வைக்கிற முறையிலேருந்து தவிர்ந்து கொள்ளப்பட்ட வீடுகள் இருக்குது. மனசாட்சியோட யோசித்து பாருங்க, ஏகத்துவவாதிகளோட வீடுகள் இல்லையா, எத்தனை வீடுகள் சர்வசாதாரணமாக வைக்கிறாங்க. இப்படி பல வடிவங்களில் இந்த வட்டி ஒன்று நகையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வட்டியுடைய விளக்கத்தை நான் வரை விளக்கத்தில் சொல்லியிருக்கிறேன், அந்த மனத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த சமுதாயம் எப்படி எப்படியெல்லாம் வட்டிக்கு போகிறாங்கன்றத விளக்குற நேரத்தில் அந்த வரை விளக்கணம் கூட உங்களுக்கு தேவைப்படும். இந்த வட்டியில் முதல் கட்டமாக அடமானத்தில் போய் வட்டியில் முழுகிறாங்க. அடுத்தது பண்ணுறது சேவிங் அக்கௌண்ட்டு திறக்க ஆரம்பிப்பாங்க. சேவிங் பண்ணுறோம், எங்களுடைய காசுகளை நாங்கள் சேமிக்க போகிறோம், பாதுகாப்பாக வைக்க போகிறோம் என்று சேவிங் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் சில வட்டிகளை கையாளுவாங்க. அதில் எப்படி வட்டி நடக்குது, இன்னும் என்னென்ன சந்தர்ப்பங்களில் இந்த சமுதாயம் வட்டிகளில் மூழ்குறாங்கன்றதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் விழாவாரியாக அடுத்த வட்டியில் இந்த சமுதாயம் சம்பந்தப்படக்கூடிய இடங்களையும் பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்த தினம் இஸ்லாமிய சரியத் வங்கி முறைகள் எந்த அடிப்படையில் செயல்படுறாங்கன்றதையும் நாங்கள் விளக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.